ரோஸ் பட்டர்ஸ் வெல்கன்சியூ நல்ல காரமான ரகல எப்படி சாஃப்ட்டாக குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிலோ ரகல நான் நடுவில் க்ளீன் பண்ணிவிட்டு அலசி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு தூள் சேர்த்து நல்லா அலசிட்டு அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம ரெண்டு கையால் அதை எவ்வளோ பிழிய முடியுமோ பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சால அரை டேபிள்ஸ்பூன் உப்பு, அரை டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான பொருள் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன், ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் கால் டேபிள்ஸ்பூன், ஜீரகத்தூள் அரை டேபிள்ஸ்பூன், அரை மூடி தேங்காய் பாலை கெட்டியாக பிழிஞ்சு வச்சுருக்கேன், ரெண்டு சின்ன தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம ஊற வச்ச ராலை பிழிஞ்சு பார்க்குறோம். பாருங்கள், தண்ணி வரவே இல்லை. ஆனால் ராலோட கேரக்டருக்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படியே கிரேவியில் போடும்போது தண்ணி விட்டு விட்டு கிரேவியில் டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அந்த தண்ணி விட்டதுனால நம்ம கிரேவி ரொம்ப நேரம் கொதிக்கணும், அப்போ நமக்கு ரால் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளேமில் வச்சு ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ராலை நம்ம எடுத்துடணும். ரால் வந்து 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். பாருங்கள், நம்ம அவ்வளோ பிழிஞ்சு எடுத்தோம், எவ்வளோ தண்ணி விட்டுருக்குண்டு. இப்போ குக் பண்ணி எடுத்து நம்ம கிரேவியில் போட்டோம்னா நமக்கு தண்ணி விடாது, ரால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் பால் கிரேவிக்கு ஒன்று ஒன்று வதங்கினதுக்கு அப்புறமா தான் நான் ஒவ்வொரு பொருளையும் ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ணும்போது தான் நமக்கு கிரேவி செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ராலில் உப்புத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதனால் கிரேவியில் கொஞ்சம் பார்த்து நம்ம கம்மி பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். 3 பச்சை மிளகாவை நல்லா கீறி போட்டிருக்கேன். இப்போ நம்ம மஞ்சள் தூளையும் ஜீரகத்தூளையும் இதில் ஆட் பண்ணிடுறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டுட்டு தக்காளி நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிப்பு கொடுத்துரும் நம்ம தக்காளி ஜாஸ்தி ஆட் பண்ணோண்டா. இப்போது உப்பு, இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டிருக்கேன் நான். நம்ம ஏற்கனவே ராலில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கோம், அதனால் கிரேவிக்கு ஏற்ற உப்பு மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. தேங்காய் பாலை ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ண ரால் அதில் ஆட் பண்ணிடலாம். ரால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிளறி மூடி வச்சுட்டா போதும். இந்த அளவுக்கு ரால் குக் பண்ணால் தான் உங்களுக்கு ரால் வந்து சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். செம்மையாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கசூரி மெத்தியை ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஃபெனுகிரிக் லீவ்ஸோட காஞ்ச தூள் தான். இது நம்ம கடையிலே கிடைக்கும். இதை நம்ம வாங்கி வச்சு எப்போ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். நமக்கு ஆறினதுக்கப்புறமா திக்னஸ் கொடுத்துரும். ரால் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், கிரேவி நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.